ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம டீச்சரெல்லாம் கையெழுத்து சரியில்லைன்னா திட்டுவாங்க. ஆனால் ரொம்ப புத்திசாலியாக இருக்கவங்கெல்லாம் கையெழுத்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குமா. அவர்கள் அவ்வளோ வேகமாக சிந்திப்பாங்களாம், நல்ல ஐடியா கொடுக்குறவங்களாம் இருப்பாங்களாம். புத்திசாலி தன்னை என்றுமே ஒரு முட்டாளாக நினைத்து கற்றுக்கொண்டே இருப்பாராம். ஆனால் அறக்குறையாக தெரிஞ்சுக்கணவங்க தான் தன்னைத்தானே புத்திசாலி என கூறும் முட்டாளாக இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று யாராவது சொல்லும் பொழுது 99% பேர் பதட்டம் அடைகின்றனர். 3 நாட்களுக்கு மேல் ஒருவர் மீது கோபம் என்பது சாத்தியமற்றது. ஒருவேளை 3 நாட்களுக்கு மேல் கோபம் நீடித்தால் அவர்கள் மீது அன்பு இல்லை என்பதை வெளிக்காட்டுமாங்க. கோபப்படுறவங்க சாதாரண மனிதர்களை விடவும் இன்னும் தனித்துவமாகவும் வித்தியாசமாகவும் சிந்திக்க முடியுமாங்க. உடலின் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மற்றும் ஒரு வழி குளிக்கும்போது பாட்டு பாடுவது. உண்மையில் இவ்வாறு செய்யும்பொழுது மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்றவை குறைந்து மனநிலையும் மாறுங்க. அதே சமயம் நீங்கள் கேட்கும் இசையின் வகை நீங்கள் உலகை பார்க்கும் விதத்தையும் பாதிக்குதுங்க. 80% மக்கள் அவர்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்கும்போது மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறாங்கங்க. அதே சமயம் ஒரு பொய்யான விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அந்த விஷயத்தை உண்மையாக மாறிவிடுங்க. இதுதான் மனித இயல்பு. ஒருவேளை உங்களுக்கு சாப்பிட பீஸா வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் வாங்கி தரல. நீங்களும் காலையிலேருந்து மாலை வர திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடைசியில் உங்களுக்கு பீஸா கிடைத்து விடும். ஒரு விஷயத்தை எவ்வளோ முறை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோமோ அந்த விஷயத்தின் பலனானது நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க போல், நீங்கள் நல்லது நினச்சா உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. மக்களுக்கு தண்ணீரை பார்ப்பது என்பது மிகவும் பிடித்தமான ஒன்றுங்க. அமைதியாகவும் இனிமையாகவும் இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் எண்ணங்களை அமைதிப்படுத்தவும் மேலும் கற்பனை திறனை மேம்படுத்தவும் முடியுதுங்க. நம்மளுக்கு பயணம் மேற்கொள்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் அடிக்கடி பயணம் மேற்கொள்ளும் நபருக்கு மாரடைப்பு, மனசோர்வு போன்ற ஆபத்துக்கள் வருவது குறைவுங்க. சராசரி மனிதனின் மனம் 30% நேரம் அலைப்பாயுதுங்க. ஒரு எதிர்மறையான விஷயத்தை கேட்பது குறைந்தது 5 நேர்மறையான நினைவுகளையாவது சேதப்படுத்துங்க. அதனால் நேர்மறையான விஷயங்களையே நினைப்போம், நேர்மறையான விஷயங்களையே பேசுவோம். நீண்ட நேரம் தனியாக இருப்பது நம் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லையாங்க. உங்கள் மனநிலையை மோசமாக்கும். ஒரு நாளைக்கு 15 சிகரெட் பிடிப்பதற்கான விளைவையும் ஏற்படுத்துமாங்க. அதனால் நீங்கள் எப்போவும் தனியாக இருக்காதீங்க, யாராவது கூட இருக்கும்படி பார்த்துக்கோங்க. இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம ஃபேட் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.